வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை பார்ப்பதி மகிழ்ச்சி நமக்கு வாஸ்து சாஸ்திர பற்றி நிறைய குறிப்புகள் நம்ம பார்த்துருப்போம் இப்போ அந்த வாஸ்து சாஸ்திரப்படி எந்தெந்த பரிசுகள் நாம் தரக்கூடாதுன்னு ஒன்று சில இருக்குங்க அது என்னன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சில பொருட்கள் படி பொருட்களை வந்து வாஸ்து சாஸ்திரப்படி தரக்கூடாதுங்க வாஸ்து சாஸ்திரம் எந்தெந்த பரிசுகளை தரலாம் தரக்கூடாது என்பது பற்றி தான் இந்த பதிவு பரிசுகளை கொடுப்பதும் வாங்குவதும் மிகப்பெரிய சந்தோஷம் தான் எல்லாருக்குமே இது ஒருவர் மீது நம்மை வைத்திருக்கும் பிரியத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும் மனம் நிறைந்து கொடுக்கும் ஒவ்வொரு அன்பளிப்பும் மிகச் சிறந்தது ஆனால் சில பொருட்களை வாஸ்து சாஸ்திரப்படி நாம் தரக்கூடாது அதை கொடுப்பவருக்கும் வாங்குவதற்கும் அது தீமைகளை விளைவிக்கும் வாஸ்து சாஸ்திரப்படி எந்தெந்த பரிசுகளை தரலாம் தரக்கூடாது என்பது பற்றி இப்போதான் நம்ம பார்ப்போம் யானை பொம்மைங்க ஜோடியாக உள்ள யானை பொம்மைகளை பரிசாக கொடுப்பது ரொம்பவும் சிறந்தது உங்களால் வெள்ளி அல்லது தங்கம் பூசப்பட்ட யானை பொம்மைகளை பரிசாக தர முடியவில்லை என்றால் வெண்கலம் அல்லது மரத்தால் செஞ்சுப்பட்ட யானை பொம்மைகள் கூட நீங்கள் பரிசாக தரலாம் துண்டுகள் மற்றும் கைக்குட்டை துண்டுகள் மற்றும் கைக்குட்டைகளை நிறைய பேர் பரிசாக தருகிறீர்கள் ஆனால் இது வாசு சாஸ்திரப்படி அன்பளிப்பாக தரக்கூடாது இது கொடுப்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் தீமையை உண்டாக்கும் கடிகாரங்கள் கடிகாரங்களை பரிசாக தரும் பழக்கம் அதிக இருக்கிறது ஆனால் இவ்வாறு கடிகாரத்தை பரிசாக தருவது எதிர்மறையான வாழ்நாளை குறைப்பதாக அமைகிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க கூர்மையான ஆயுதங்கள் கத்தி போன்ற எந்த ஒரு கூர்மையான ஆயுதங்களையும் பரிசாக தரக்கூடாதாம் இது கொடுப்பவர் மற்றும் வாங்குபவர்களுக்கு என இருவருக்குமே கெடுதலை உண்டாக்கும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகிறது சரிங்களா பொருட்கள் அதாவது இயற்கையா பூமியிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் போன்ற மண்ணால் ஆன பொருட்களை பரிசாக கொடுப்பது வாழ்நாள் மற்றும் பணத்தை அதிகரிக்க செய்யும் எனவே மண்ணால் செய்த அழகிய சிலைகள் பூந்தொட்டிகள் போன்றவற்றை கண்டிப்பா பரிசா தரலாம் காலணிகளை தருவது மகிழ்ச்சியின்மையை உண்டாக்கும் ஷூக்களை கூட பரிசாக வழங்கக்கூடாது என வாசு சாஸ்திரம் கூறுகிறது வேலை சம்பந்தமான பொருட்கள் நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்களா அது சம்பந்தமான பொருட்கள் பரிசாக கொடுப்பது உங்க வேலை திறனை குறைக்கும் உதாரணமாக நீங்கள் எழுத்தாளராக இருந்தால் பேனா புத்தகம் போன்றவற்றை பரிசாக கொடுக்க கூடாது வெள்ளி வெள்ளிப் பொருட்களை பரிசாக கொடுப்பது மிக சிறப்பது மிகச்சிறந்த விஷயம் கூட வெள்ளிப் பொருட்கள் லட்சுமியை குறிக்கும் சரிங்களா தண்ணீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தண்ணீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது மீன் தொட்டிகள் போன்றவற்றை பரிசாக தருவது நமது அதிர்ஷ்டத்தை மற்றவர்களுக்கு தருவது போன்றது ஆகும் அதனால் அது போன்ற விஷயங்களும் நீங்கள் செய்யக்கூடாது சரியா இப்போ வாஸ்து சாஸ்திரப்படி எந்த பொருட்களை தரணும் தரக்கூடாதுன்றது உங்களுக்கு ஒரு அடிப்படை ஐடியா கிடச்சிருக்கும் இது போன்ற நிறைய விஷயங்கள் வாஸ்து சாஸ்திர குறிப்புகள் அடுத்தடுத்த பதிவில் நம்ம தொடர்ந்து கொடுக்க போகிறோம் மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்தோடு சந்திப்போம் ஓம் நம் வாயா